ஏன்னால் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி போய் நம்புகிறேன் மஞ்சூரெட்டு எல்லாம் நல்லபடியாக சே சிறப்பாக மாடு பிடிச்ச போய் நம்புகிறேன் சிறப்பாக மாடு பிடிச்ச வீரர் பசங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்த்துக்கள் சேஃபாக மாடு பிடிச்ச பசங்களுக்கும் இன்னும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி காலையை அடக்கும் தினம் தினம்னால் அந்த காலையரையே அடக்கும் காதலியோ இல்லை மனைவியோ அவங்க வந்து மெயினான பர்சன் ஸோ அதை சூஸ் பண்ணுறதில் வந்து ஒரு சிக்கல் வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது ஏன் இதை திடீர்னு நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்ல அப்படி ஒரு இக்கட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாப்புல ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் நம்ம லவ்வே பண்ணியிருந்தாலும் இப்போ எல்லாம் ஊரை பக்கத்து போயிருப்பீங்க மாமன் பொண்ணு அதை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் மைண்டு மாறும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உடனே அங்கே பேச பேச ஆரம்பிச்சிருவாங்க என்னப்பா என் பண்ண கட்டுறியா உன் என்ன தரையா அப்படி இப்படி இங்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே இருக்கும் இங்கிட்டு பார்த்தா இவன் பதக்க பார்த்தா பார்த்துக்குன்னு மதம் மனசில் ஓடிட்டுருக்காங்க ஐயோ நம்ம வேறு இந்த பிள்ளையோ ஒரு பல வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க வேற போட்டுக்கிட்டு கட்ட சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் டார்ச்சரில் டென்ஷனில் இங்கே யார் மாட்டிக்கிட்டு முடிப்பா அப்படின்னா பசங்க தான் முடிப்பாங்க ஏன்னா பொதுவாக பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு அபிப்பிராயம் சரி எனக்கும் கூட இருக்குன்னே வச்சுக்கங்களேன் இது என்ன இருக்குது லவ்வே பண்ணியிருந்தாலும் வீட்டில் ஒத்துக்கலன்னா வேற வழியில் நான் இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மாறி நான் இல்லை பையனை தான் கல்யாணம் பண்ணுறேன் ஒரு சில பேர் இருந்தாலும் ஒத்துக்காமல் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்கள வீட்டில் ஒத்துக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க பற்றி இந்த சேட்டில் பேசவே போகிறது கிடையாது அது போயும் பட் வீட்டில் ஒத்து கல்யாணத்துக்கு ரெடி எல்லாம் சரி அப்படின்ட்டாங்க லவ் பண்ண பொண்ணு அந்த நேரம் பார்த்து ஏ சொந்தத்துலேருந்து என் பொண்ணை தான் கட்டணும்னு தாய்மாமா வழியிலேருந்து வந்தாங்கன்னா அப்போ இவன் பாடு திண்டாட்டம் என்ன பண்ணுவோம் தெரியும் ஏன்னா இந்த பக்கத்து இந்த பிள்ளையை தூக்கி வளர்த்து சின்ன வயசுலேருந்து இந்த பக்கத்து இந்த பிள்ளையை ஒரு பல வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சிருப்பான் இப்போ இதில் வேண்டான்னு சொன்னால் இந்த பிள்ளை மனசு சங்கடப்படும் இந்த பக்கம் விட்டுட்டு போனால் இந்த பக்கம் சங்கடப்படும் அப்படின்ற ரெண்டு மன மைண்ட் செட்டில் இருந்தாலும் இன்னொரு சூழ்நிலை யோசிச்சு பார்ப்பாங்க கல்யாண வயசு வந்ததுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்க போகிற வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதையும் ஒரு மைண்டில் யோசிச்சு பார்த்துட்டு வராமல் இருந்தால் தான் ஒரே ஆப்ஷன் ஓகேவா லவ் இந்த லவ் பண்ண பொண்ணை மட்டும் கல்யாணம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா வேற பொண்ணே கிடைக்கலன்னா இது கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்தவொடனே இந்த இடத்துல லவ் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்துருமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் பட் வளர்த்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா லவ்வில் கொஸ்டின் வராது இந்த ரிலேஷன்ஷிப்பு அம்மாவுக்காக அப்பாவுக்காக பொண்ணுக்காக மாமாக்காக சொந்த பந்தத்துக்காக அப்படின்ற மாதிரி சில மைண்ட் செட்லாம் மாறும் இது வந்து எப்படி சொல்கிறது அந்த சிட்டி கல்ச்சரில் இருக்க பசங்களுக்கு வந்து பெருசாக அந்த மா இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஓகே அப்படியே ஒரு ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க பட் இந்த கிராமப்புறம் இந்த சிறு வில்லேஜ் சைடில் வந்து இந்த சொந்த பந்தம் இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் வீக்கிற வயிட்டுரு பார்க்குற நான் கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டிய மாதிரி சூழ்நிலை வந்து லவ் பண்ணுற விஷயத்தை வந்து விட்டுட்டு இது பண்ணுற மாதிரி ஆகி வருது பட் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பையன் கேட்கும்போது நான் ஒரு சில அட்வைஸ் கொடுத்தேன் அதை கொஞ்சம் ஃபன்னியாக தான் கொடுத்தேன் அந்த அட்வைஸ் வந்து நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா தம்பி இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று அந்த பக்கம் ஒன்று நீ விரும்புனது இன்னொன்று உன்ன விரும்புகிறது இப்போ ரெண்டு ஆப்ஷன்ல எது அப்படின்றது நீனே சூஸ் பண்ணிக்க பட் எதை நீ சூஸ் பண்ணாலும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்ல போறேன் தான் நான் வந்து கான்செப்டாக சொன்னேன் அந்த பையன் வந்துட்டு ஆனால் இதே வீடியோ போடலாமே அப்படின்னா சரி ஓகே நல்லா தானே இருக்கு ஏன் இதை நம்ம பசங்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை நீ யாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க பொண்ணா இல்லை விரும்புகிற பொண்ணா இப்போ நீங்கள் விரும்புகிற பொண்ணு வந்து உங்கள் பந்தமாக இருக்காது நீ எங்கேயோ பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து திடீர்னு லவ் பண்ணியிருப்பீங்க பல வருஷமாக அந்த லவ் போயிட்டுருக்கோம் கடைசியில் வீட்டில் வந்து பேசினா கட்னா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னு இந்த பக்கமும் அந்த புள்ளைனா கட்னா அவனை தான் கட்டுவேன் அந்த புள்ளையும் ரெண்டு பேரும் சரி வீட்டில் வேறு வழி இல்லாமல் விருப்பப்பட்டு தொலைச்சிட்டாங்களே ஆ வயசும் ஆகி போச்சு கல்யாணம் பண்ண வைக்கணுன்றதுக்காக ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு சரி ஓகே ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் ஏழு மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கமாக அப்போ தான் வருவாங்க ஏன் பொண்ணு கட்டினா மைனா தான் கட்டு அப்படின்னு சொல்லுதுன்னு இங்கிட்ட தம்பிக்காரேன் இல்லை அண்ணங்கிறேன் மீன்ஸ் தாய் மாமா வருவாய் வந்ததுக்கப்புறமா இங்கிட்ட அம்மா பாட்டு சின்பி திண்டாட்டமே ஏன்னு கேட்டால் ஐயோ அவங்ககிட்ட தம்பி பிள்ளையாச்சே தம்பி ஏன்னா அவங்களுக்கு என்னதாக இருந்தாலும் தம்பி பொண்ணை கட்டிங்குணுன்னு ஆசருக்கும் பயனுக்கு அதுதான் வந்து நம்ம கல்ச்சரில் நேச்சர் அப்படின்னும் போது பட் பையனுக்கு விருப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு சிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் நான் ஒரு ஒரு பையனுடைய மைண்ட் செட்டில் இருந்து சொல்கிறேன் என்ன தான் நம்ம லவ்வே பண்ணாலும் வச்சாலும் இப்போ நீங்கள் திடீர்னு எல்லாம் ஊருக்கு போகிறீங்க பொங்கலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மாமா பொண்ணு நீங்கள் இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில ஒரு பா பாட சட்டை போட்டு சட்டை போட்டு அப்படியே தான் பார்த்து வந்துருப்பீங்க ஆனால் அது காலேஜுக்கெல்லாம் போய் வரும்போது ஒரு கேப் விட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கே வந்து பிரமிப்பாயிடும் ஏன்னா இப்படி இருக்காது இந்த பிள்ளை ச மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும் ஆனால் வேறு வெளியில் ஆனால் கேட்கும் லேக் ஆகிட்டே அப்புறம் என்ன அங்கே போய் நொட்டுறது அது முடியாது அதனால மனசு வந்துக்கிட்டு வேறு வெளியில்லாமல் பொங்கல் வரைக்கும் இல்லை திருவிழாவோ ஏதோ ஒன்றும் இதில் ஜாலியாக சைட் வச்சுட்டு வந்துடுவாங்க பட் வந்தாலும் லவ் போது இந்த பக்கம் அதிகமாக போது அது வந்து அந்த டைத்தில் வர ஒரு க்ரஷ் அப்படின்னு போது ஆனால் அதே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு கட்டினா நான் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னா அப்போ தான் சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஏன்னா இந்த பக்கம் விட்டுட்டு போனாலும் கஷ்டம் அந்த பக்கம் விட்டுட்டு போனாலும் சொந்த விட்டு போயிருமே அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து மனசுக்குள்ள வரும் எல்லாமே இருக்குது இதில் வந்து சொந்த மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இஷ்யூஸாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சப்போஸ் தெரியல அப்படின்னா இல்லை அந்த பையன் வந்து பெரிய லெவலில் எழுதியாக இல்லை போது சில சிக்கல் இருக்குது அதை தான் வந்து இப்போ இந்த பக்கம் அந்த பையனை வந்து சப்போஸ் இந்த பொண்ணு வந்து வீட்டில் பேசியே கல்யாணமே பண்ணி வச்சுட்டாலும் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ இந்த ரெண்டு பேருக்கான ஃபேமிலி லைஃப்பில் என்ன மாதிரியான இஸ்யூஸ்லாம் வரோம் அது எப்படி இவன் சமாளிக்க போகிறான் அப்படின்றது தான் இப்போ இது கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுப்பா லவ் பண்ண பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு என்னதான் அவண்ண பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வீட்டில் ஒத்துக்கிட்டே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க வீட்டில் முழு மனசோடு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு கேட்டால் கஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கும் அவங்க சொந்தத்தில் யாருக்கோ எப்படியோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டுருச்சேன்றதுக்காக கல்யாணம் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ இந்த டயத்தில் இப்போ இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இவனுக்கு இவன் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வருது சண்டை வருது சச்சரவு வருது அப்படின்னா அது இவங்க தான் பேசி தீர்த்துக்குமே ஒழி ஒழிய அப்பா அம்மா கிட்ட போவே முடியாது இந்த பக்கம் இவன் போனாலும் சிறப்பாக கட்டி நீ தான்டா விழுந்து விழுந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு இப்போ இந்த நொற்று அப்படின்னு இங்கே கேட்பாங்க அந்த பிள்ளை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னிச்சு வச்சுங்க அப்பா இவர் ஒழுங்காக சம் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஊரை சுற்றுறாரு வீட்டுக்கு வருமானம் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னால் நாங்கள் தான் அப்பயே தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம்லம்மா நீ கேட்கல இல்லை நீ எங்கே கேட்ட கட்டினா வளர்த்தாங்க தான் என்ன அனுபவி போ அனுபவி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தண்ணி தொழில் சுட்ட மாதிரி வந்து ரிப்ளை வரும் ஸோ இந்த ரிப்ளைல இவங்க ரெண்டு யாரும் அடிச்சுக்கிட்டு சா வேண்டி தான் ஏன்னா இந்த பிள்ளை அப்புறம் சொல்லணும் இன்னும் லவ் பண்ணதுக்கு நான் பார்த்தேன் பாவம் என் தலையில எழுத்து வந்து மாட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டேன் இந்த பிள்ளை கத்த இந்த தப்பி தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் இந்த பக்கம் இருக்குது இந்த பையன் மேலே மாமா பொண்ணை கல்யாணம் மாமா பொண்ணு வந்து எங்கள் மேலே இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தவறி வாயை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அன்றைக்கே சொன்னாங்க வீட்டில் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க என் பிள்ளைகள் கட்டிக்கிடா கட்டிக்கிடா கட்டிக்கிறான்னு நான் தான் கேட்காம உன்னை லவ் பண்ணி தோளைச்சி அந்த பாவத்துக்க அவனை கல்யாணம் பண்ணுபாரு சனியை அப்படின்னு சொல்லி வார்த்தையை மட்டும் விட்டான்னு வச்சுக்கோங்க சாப்டர் க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ் அவர் சாப்டர் அத்தோட லைஃப் லாங் அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியாது வரைக்கும் வச்சு செய்வாங்க மனைவி ஓ அப்போ இதெல்லாம் மனசில் திட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி பிரச்சனை இன்னும் பெருசாகவும் வழியே கம்மியாகாது ஸோ ரெண்டு சைட்லேருந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பிரச்சனையை பெருசாக தான் இருக்குவாங்கள விளையா கம்மி பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால இந்த இடத்துல ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் புரிதல் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சரிப்பா லவ் பண்ண பொண்ணு மனசுக்கு காயப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் இந்த பொண்ணு என்ன கட்டினா என்ன தானே கட்டின ஒத்த காலம் நிறைக்குது சின்ன வயசுல தூக்கி வந்த பிள்ளை நாளைக்கு இந்த பிள்ளை ஏதாவது மருந்து எடுத்து குடிச்சி எதாவது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கேன் ஆனால் அவனுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பையனுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இவன் இந்த ஊராதிருத்தமாக சுற்றிட்டு இருந்தாலும் ஒழுங்காக வருமானம் பண்ணல வைக்கலைனாலும் இவனை எதுவுமே அவங்க கேட்க முடியாது அந்த பொண்டாட்டி கேட்டால் கூட நானும் அவனை கட்டுறேன்னு நீ தான் வந்து நின்று கட்டுறேன் கட்டேன்ருந்தேன் அப்புறம் இப்போ அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க தண்ணி அடிக்காதீங்க நுண்ணி அடிக்காதீங்கன்றிங்க இப்போ வேலை வரடி அப்படின்ட்டு இவன் சொல்லுவான் இந்த பிள்ளை போய் அவங்க அப்பாண்ட போய் சொன்னச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார் விடுமா நம்ம மாப்பிள்ள தானே அதெல்லாம் வந்து சரியாயிருவார் அப்படின்னு மாப்பிள்ளை தான் சப்போர்ட் பண்ணுவார் வழியே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா அதுதானே விழுந்து எடுத்து கட்டுச்சு அப்படின்னும் போது இங்கே அதே இங்கிட்டு அத்தகே போய் சொன்னாலும் விடுமா இப்போ இப்போ கொஞ்சம் நாளில் சரியாக போயிருவாங்க நீ தான் திருத்தணும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டிருந்து அப்படி அப்படியே சங்கிட்டு தான் போக முடியாது சார் சேஃபாக ஜாலியாக எஸ்காக போயிடுவாங்க ஸோ இந்த ஒரு வகையில் இந்த பக்கம் கல்யாணம் பண்ண இப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இப்படி சரி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பக்கம் சப்போஸ் விஷயம் சொல்லிட்டேனா அதாவது இவன் தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுட்டா இவனோட சாப்டர் இங்கே க்ளோஸ் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அதே மாதிரி இவங்க லவ் பண்ணுற விஷயம் தெரியாமல் இருந்தது இல்லை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சே இவன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவன் அந்த பொண்ணு மேலே பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் காட்டலை ஆஃப்டர் மேரேஜ் போது அந்த அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் மிக அதிக அளவில் வளர ஆரம்பிச்சோம் சாதாரணமாக யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் தள்ளி நின்று பேசினாலுமே கூட இங்கேருந்து அப்படினு யார்கிட்ட அப்போ இன்னும் அங்கே தான் இருக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஓரளவுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் கல்யாணம் ஆகாம அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா இவன் அவ்வளோதான் காலி சந்தேகத்திலே சீரழிஞ்சு போக வேண்டியதான் தான் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ இந்த பக்கம் வந்து இவன் போய் உங்கள் மாமா கிட்டே மாமா கிட்ட போய் என்ன உங்கள் பொண்ணை பத்தனை விட்டு சந்தைப்படுத்து வைக்கிடுன்னு சொன்னால் ஏமாப்பிள்ளை நீங்கள் தான் முன்னிட்டு பாசமே காட்ட மாட்டீங்கன்னு சொல்லி திருப்பி இங்கே பாய ஆரமிச்சிருவாங்க ஸோ அந்த டைத்தில் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க இங்கிட்ட இந்த பக்கம் போனாலும் அம்மா பக்கம் போனாலும் வேண்டாம் நீ கட்டை கொண்டாட்டி விட்டு விட்டு கண்ட விட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி கேட்பாங்க ஸோ இப்படி விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு சைடும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா சாரோட சாப்டர் அங்கே க்ளோஸ் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் மேபி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம் பட் என்ன பண்ணுறது பையன் வெளிநாட்டில் எங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரி பையன் கல்யாணம் பண்ணிட்டான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னா இவன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு சப்போஸ் வசதி வாய்ப்புகள் பெருசாக இல்லைனாலும் பொண்டாட்டி என்ன சொல்லணும்னா நான் கூட தான் இருக்கணும் நீ எங்கே இருக்கோ அங்கே உன்னால் அங்கே அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல நீ அங்கே போய் ஆனியே பிடுங்க வேண்டாம் இங்கே வந்து பிடுங்கு நம்ம கூட ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லுமே வழியே இங்கே மாமியார் கூட இருக்கிறதுக்கு பெரிய ஒரு கன்வீனியன்ட் இருக்காது அதே மாதிரி அவங்க அப்பா வீட்டுக்கு போக முடியாது இப்படி பல சிக்கல் இருக்கும் இருந்தால் அவங்களோட தான் இருந்தால் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்க இருப்பாங்க ஸோ அதுவே பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல என்னது ஏன்னா இவங்க ஏன்னா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் மட்டும் தான் லவர் ஸோ மற்ற எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி வந்து என்ன தான் இருந்தாலும் அந்நியம் அது பழகி பல வருஷம் ஆகணும் அப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட்லாம் வருமே வழி அது வரைக்கும் வராது ஸோ அதனால் இவன் வெளிநாட்டில் இருந்தானா வெளிநாட்டு வாழ்க்கை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேற வழி இல்லாமல் கடைசியில் பண்டாட்டிட்டு போய் பின்னாடி உட்காந்துருக்கு அதனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சண்டை ஸோ இப்படி இது மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பக்கம் இருக்குது சப்போஸ் இந்த பக்கம் மாவை வீட்டில் பார்க்குற போனேன் கலையாமட்டேன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கே போகிறான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லைன்னா கூட பொண்டாட்டியை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி சொன் வற்புறுச்சுன்னா கூட இவன் அவன் இங்கே போய் மாமாட்டை வைக்காங்க உங்கள் பொண்ணு வந்து என்ன கூட்டு போக சொல்லிட்டு இருக்கு எனக்கு வசகி பத்தலை சம்பாதிக்கிற போன நான் கூப்பிட்டு போய் ரெண்டு தங்க முடியாது அக்க முடியாது சொன்னால் அவன் அப்போ ஏன் கழுதை சுமார் அவர் போய் ஒரு ஒரு மாதம் ஜாலியாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே அதுவும் சைலண்ட் ஆயிரும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய இருந்தா என்ன அங்கே இருந்தேன் எல்லாம் நம்ம வீடு தானே அப்படின்ற மைண்ட்ஸில் வந்த பிள்ளை இருக்கும் ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து கூப்பிட்டு அத்தை என்ன சொல்லி வளர்ந்த பிள்ளை இங்கிட்டு அப்பா வீடு அப்படின்ற போது பெருசாக அதுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து மனதளவில் லைட்டாக இருந்தாலுமே பெரிய லெவலில் அது சுற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க அவங்க தான் எல்லாமே இருக்காங்க அப்படின்றபோது அது ஒரு கன்வீனியன்டாக அந்த பொண்ணு அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம் இவனுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் ஆறு வரைக்கும் அந்த ஒய டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி கேட்குள்ள மீன்ஸ் விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வெளிநாட்டில் இருக்கவனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயம் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா ஃபினான்ஷியலி ஒரு சப்போர்ட் பையனுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லவ் பண்ணுற சைடில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பெருசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்வி வருது எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கம்மி சப்போஸ் அவங்க ஃபேமிலியில் பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும் அடுத்த பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிள்ளைங்க கல்யாணம் கொடுத்துருந்தோம் இதுக்கு மேலே நம்ம தலை பண்ணாமல் இருந்தா சரி அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல மேக்ஸிம் பேரன்ஸ் இருப்பாங்க பட் இந்த பக்கம் போது சொந்த பந்தம் சரி என்ன தான் இருந்தாலும் அடுத்த பொண்ணு இருந்தாலும் பையன் இருந்தாலும் எல்லாம் பையனாக இருந்தாலும் அவன் வச்சா அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுத்து அதை கூடிய இதை நிறைய நிறையா சப்போர்ட் நிறையா வரும் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுவாங்க வேறு வாய்ப்புலேயும் நான் கூட சும்மா ஊரில் உட்காந்தா கூட திட்டி விட்டு திட்டா சோறு விடுவாங்க இப்படி ஏன்னா அது நம்ம பழக்கம் பட்டுருவோம் வாங்கியிருப்போம் ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சு பேசியிருப்போம் அதனால் அது வந்து நமக்கு பெரிய ஒரு அவமானமாவோ பெரிய ஒரு அசிமாவோ போய் தெரியாது ஆனால் இந்த பக்கம் போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு அவங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாவோ இல்லை அவங்க அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாவோ இங்கே நமக்கு சொல்ற நேரியும் நம்மளை பார்த்துட்டு பேசிட்டாங்களே வச்சுட்டாங்களே ஸோ அப்போ இந்த பக்கமும் அதே தான் இங்கே உங்கள் வீட்டில் சொன்னால் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் சொன்னால் பிரச்சனை இல்லை பண்டை புதுசாக பிரச்சனை வரும் ஸோ பிரச்சனைகள் இந்த பக்கம் கூடுதலாக இருக்கும் பிரச்சனைகள் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் இது நிதர்சனமான உண்மை பட் லவ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இந்த பொண்ணு மேலே தான் லவ் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பொண்ணை தான் வந்து பல வருஷமா விரும்பி இருப்போம் அதை ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு பிடிச்சிருக்கோம் அதை விரும்பியிருப்போம் அந்த பொண்ணும் நம்மள தான் இருக்கும் நம்ம அப்போ சும்மா தான் இருந்திருப்போம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்போம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே சண்டை சச்சர் இருந்தாலும் வெட்டு கொடுக்காமல் எங்கேயுமே வந்து இந்த லவ் அப்படின்ற விஷயம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே அதிகம் பட் இந்த இடத்துல லவ் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் தர்க்கம்ஸ்டான்சஸ் தான் நம்ம அந்த பொண்ணு தான் நம்ம லவ் பண்ணுவீங்களா நம்ம திருப்பி அந்த பொண்ணு லவ் பண்ணி கேட்டால் அது கஷ்டம் தான் திருப்பி கல்யாணம் ஆகி போச்சு வேறு வழியில் குழந்தை எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வர்ற விஷயங்கள் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொந்தத்தில் அப்படின்னும்போது இந்த சொந்தத்தில் பொண்ணை கே வைக்கிறது அப்படின்றது வந்து எப்பயுமே நடைமுறையில் உண்டு அது வந்து ஒரு பையனுக்கு கல்யாண வயசு வரதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுலேயே என்னப்பா உன் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு கேட்குறதும் மேக்ஸிமம் பொண்ணை கட்டி விற்கிறேன் தான் கேட்பாங்க பையன் தான் கேட்பாங்க உன் பையனை பொண்ணை பொண்ணு கட்டி வைக்கிறேன்னு மேக்சிமம் வரமாட்டாங்க கேட்க மாட்டாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல சரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டயத்தில் அவங்க சொல்கிற விஷயம் என்னமா இருக்குன்னா ஒரு வேலை பையன் ஸ்டாண்டர்டாக இல்லை பையன் வந்து பொசிஷனில் இல்லை நல்ல வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஏன்னா மைண்டில் அதெல்லாம் சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஏன்னா பொண்ணுக்கு வயசு சின்னது படிக்க போது படிச்சு முடிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்களே வெளியே என்னன்னு சொல்ல மாட்டேன் உண்மையாலுமே அவங்களுக்கு பயன் கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பேசி வச்சுப்போம் கல்யாணம் வந்து அப்போ வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி அப்போயே பேசுவாங்க பட் அப்படி பேசலை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்ம என்ன பா இருக்கும் அப்படின்றத அவங்க பார்த்துருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல ஸோ இப்போ நீ யாரை சூஸ் பண்ண எதுவுமே இல்லாதப்போ லவ் பண்ண பொண்ணா இல்லை அந்த வீட்டிலேருந்து ஸ்டேட்டஸ் பார்த்து அவங்க வீட்டிலேருந்து வேணாம்னு சொல்லிப்பாங்க அந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் அந்த வயசில் அவனுடைய அவனோட லவ் எக்ஸ்போஸ் பண்ணவங்க அவங்க கூட இருந்திருக்கலாம் பட் அதுக்காக வந்து காலேஜ் படிக்கிறையோ இல்லை கல்யாண வாய் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது வந்து அது வந்து நடைமுறை கிடையாது பதினெட்டு டேஸுக்கு மேலே ஆயிடுச்சினாவே அவங்க வந்து அந்த நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க நம்மக்கிட்ட பழகறத வச்சு அது லெவலாக பழகுதா இல்லை நார்மலாக பழகுதா அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு ஒன்று தான் கட்டுவேன் சொல்லி வந்து அது நம்ம ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபினான்ஷியல் இஷ்யூ கூட இருந்தாலும் இதில் பல ஸ்டேட்டஸு தன்னுடைய தன்மானம் டூலசு இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் போக வேண்டியிருக்கும் இந்த பக்கம் லவ் பண்ணை பொண்ணுக்கிட்ட எதையுமே விட்டு கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஒன்று அந்த பொண்ணு அப்படியே ஏற்றிச்சு நீ நாளைக்கு எவ்வளோ பெரிய ஆளானாலும் அந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் நீ அவனுக்கு எப்படியோ அப்படி தான் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மாற எண்ணங்கள் மாறலாம் நீ பெரிய இல்லை ஸோ பொண்ணு பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அந்த அன்பு எப்பயுமே அது என்ன எதிர்பார்த்ததோ அதை தான் எதிர்பார்க்குமே ஒழியே அஃப்கோர்ஸ் ஃபேமிலி லைஃப் ஆனதுக்கப்புறமா ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து அது நேச்சர் அது அது இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் விளங்காது அது இருக்கணும் ஸோ அப்படி அந்த மைண்ட்செட் தான் இருக்குமே ஒழியே இந்த அன்பு அப்படின்றது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பக்கம் மிக 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 குறைவு அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறேன் லவ் மேரேஜ் தான் பிரேக்கப் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது தான் ஸோ அந்த சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடைக்காம அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே தான் மேட்ரு அந்த ஸ்ட்ரகிளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளால் நம்ம கல்யாணம் பண்ண போனால் கண்டிப்பாக வச்சு நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த லைஃப் தான் பெட்ரு இல்லை அது முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் நம்மளால் சமாளிக்க முடியாது நமக்கு இவங்களாம் வேணும் இவங்களாம் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒருத்தன் லவ்வே பண்ணக்கூடாது வீட்டில் எந்த பிள்ளையை பார்க்குறாங்களோ அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிருங்க அவ்வளோ தான் லவ் பண்ணுறியா உன்னால் முடிஞ்ச அந்த பிள்ளைய வச்சு காலத்துக்கும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா லவ் பண்ணி லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா லைஃபு அதுவும் பயங்கர குருஷையில் தான் இருக்கும் பட் அலவ் இருக்கும் இருந்தாலும் சண்டே சச்சரும் எப்பவுமே இருக்கும் ஸோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் I want to know. Okay, guys. See you all. Take care. Bye-bye.